மாண்புமிகு மகளிர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்கள் கிட்ட பேசலாம். கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அரசுக்கு முன்னாடி இருந்த சவாலை நடைமுறைப்படுத்தும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்கொண்டீங்க அப்படிங்கறத பத்தி இப்போ பேசலாம். காயத்ரி மேடம், நீங்க சொல்லுங்க. குறிப்பா திருவாரூர் மாவட்டத்துல காட்டூர் அப்படிங்கிற கிராமத்துல நீங்க 100% வேக்சினேஷனை அடைஞ்சிருக்கீங்க, அப்படித்தான? அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த காட்டூர் என்கிற கிராமத்துல நம்ம 100% வந்து தடுப்பூசி போட்டு முடிச்சுட்டு ஒரு 6 days கேம்பெயின் மாதிரி ஒரு கேம்பெயின் டிரைவில் அங்கே பண்ணதுதான் இது. இட் வாஸ் ஒரு ஐஇசி கேம்பெயின் மாதிரி அங்க இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தடுப்பூசி பொறுத்த ஒரு சில இவர்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தா இல்ல ஏதோ சில பயம் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் மாற வச்சு ஒரு ஊர்லயே இருக்கிற எல்லா மக்களுக்கும் போடலாம்னா அங்க எல்லா தரமான மக்களும் இருப்பாங்க. வயசானவங்க, லேடிஸ் இருப்பாங்க, மற்ற ஒரு சில நோயாளிகள் இருப்பாங்க. என்னென்ன மாதிரியான ஆளுகளுக்கு நம்ம வேக்சின் போடலாம், இந்த மாதிரி இருக்கிறவங்க போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் இதனால எது விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, இது பண்ண வேண்டியது மிகவும் அவசியமானது, இது பண்றதுல இருந்து 100% நமக்கு பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் உண்டுங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். நிறைய வேக்சின் அப்டேக்கை வந்து அதிகப்படுத்தணும், வேக்சின் டிமாண்ட் வந்து அதிகப்படுத்தணுங்கிறது தான் அதுல தட் வாஸ் தி மெயின் ஐடியா. ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வேக்சின் போட்டுட்டு நல்லா இருப்பாங்கன்னு பார்க்கும்போது மற்ற பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க மாவட்டத்திலே இருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கும் வேணும் வேக்சின் தடுப்பூசி கேம்பெயின் முகாம் இங்கேயும் எங்க இங்கேயும் எங்கன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங். அந்த மாதிரி ஒரு அப்டேக் கொண்டு வரதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணோம். அடுத்து திவ்யா மேடம், உங்களுடைய அனுபவங்கள். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் COVID-1 மாவட்ட ஆட்சியர் ராணிப்பேட்டில இருந்து, அது புது மாவட்டம். சோ நிறைய துறைகள் இன்னுமே வந்து வெள்ளூர் மாவட்டத்தோட ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்தது. சோ மாவட்டம் ஆரம்பிச்சு ஒரு 5 மாதங்கள்ல, நவம்பர் மாதம் கடைசியில மாவட்டம் தொடங்கப்படுது. சோ ஒரு 4 மாத காலத்திலேயே வந்து மார்ச் 23 நம்மளுக்கு இந்த லாக்டவுன் என்ற ஃபர்ஸ்ட் விஷயம் வருது. சோ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் எப்படி வேலை செய்வாங்க, புது மாவட்டம் இருந்ததுனால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம கிட்ட இருந்து நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன்ல வந்து அந்த டிசீஸ் பத்தின ஒரு புரிதல் நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. ஆபிசர்ஸ்க்கு இருந்த புரிதல் கூட ஒரு 10% இருந்ததுன்னா மக்களுக்கு இருந்த புரிதல் வந்து 1% கூட கிடையாது. இப்போவாவது நம்ம ஒரு ஆஃப்டர் ஒரு 1.5 இயர்ஸ் கோவிட் ஜேர்னிக்கு அப்புறமா நம்ம சொல்றோம், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிசீஸ், எப்படி இந்த நோய் பரவும். ஒரு 2-3 கோவிட் கேசஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸ் லாக்டவுன் பண்ணியிருக்கோம், பிகாஸ் அப்ப இருந்த சூழ்நிலையில நம்ம அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. பட் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் மக்கள் எவ்வளவு கோஆபரேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து இந்த தருணத்திலும் நம்ம வந்து நினைவு கூறவுடைய ஒரு தருணமா வந்து நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் அப்ப வந்து மக்கள் நம்மள ட்ரஸ்ட் பண்ணாங்க, நம்ம என்ன சொன்னோமோ அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம லாக்டவுன் போட்டதுனாலதான் கம்மி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் விவாதிக்கிறது தாண்டி திஸ் டிசீஸ் இஸ் அ சைக்கிள். சோ இந்த சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் வேவ் கடந்துட்டோம், இப்ப செகண்ட் வேவ் கடந்துட்டோம். இன்னைக்குமே வந்து மக்களுக்கு கொஞ்சம் அஜாகிரதை இருக்கு, அதாவது கோவிட்ல நம்ம வேக்சின் போட்டுட்டோம் நம்மளுக்கு எதுவும் வராது அப்படின்னு. பட் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து வெளியில போகிறத வந்து தடுக்கணும் அப்படின்றது. கோவிட் டைம்ல இந்த வேற லாட் ஆஃப் விமன் ஆபிசர்ஸ், லாட் ஆஃப் அதர் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ், மேல் அண்ட் விமன் who came to office, பஸ்ஸே இல்லைனா கூட அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்து டிராப் பண்ண சொல்லிட்டு ஆஃபீஸ் வேலையை எங்க கூட சேர்ந்து செய்த பெண்கள் இருக்காங்க. லாக்டவுன் சமயத்துல எங்க கூடவே வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து 9:00 ஆனாலும் ரெடி பண்ணிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போகக்கூடிய பெண்களை பார்த்துருக்கோம். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், போத் மென் அண்ட் உமன் ஈக்குவலி ஹேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்படின்னா முன்னாடி வந்து டிஃப்ரெண்டா இருந்த ஒரு பரிமாணம் வந்து கோவிடுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னா இவ்வளோ ஒரு கஷ்டத்தை அவங்க சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தே ஆர் ஆல்சோ சேஞ்சிங் தேர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ். கவர்மெண்ட் ஆஃபீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வேலையில அப்படின்றதையும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிட்டு இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கோவிட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் கோவிட்ல போத் கவர்மெண்ட் அண்ட் மக்கள் வந்து சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணா மட்டும்தான் வந்து ஐ திங்க் வி கேன் வின் திஸ் வார் அகேன்ஸ்ட் கோவிட்னு நான் நினைக்கிறேன். கொரோனா கட்டுப்படுத்தல் அப்படிங்கிற இந்த பணியில நீங்க எதிர்கொண்ட சவால்கள்? கோவிட் இருக்கிற டைம்ல ஐ வாஸ் வொர்க்கிங் அஸ் அடிஷனல் கலெக்டர் ரெவென்யூ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து. அப்போ வி செட் அப் எ கோவிட் வார் ரூம். கோவிட் வார் ரூம் சொல்லும் போது பேசிக்கலி ஒரு கேஸ் வந்தாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல கேஸ், அதுக்கப்புறம் அவங்கள 108 வச்சு மூவ் பண்ணி அட்மிஷன் போடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, யாரெல்லாம் பாசிட்டிவோட கான்டாக்ட்ஸ் இருக்கும் அவங்கள டெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள மூவ் பண்றது. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கம்பைன்ட் எஃபர்ட். ஏன்னா ஒரு கேஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம வந்து அந்த கேஸோட தகவல் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், போலீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அண்ட் ரூரல் டெவலப்மெண்டோட கீழ்த்தட்டில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்மை காவலர் வந்து அந்த ஏரியாவை போய் கிளீன் பண்ணுவாங்க, அந்த வீட்டை போய் சானிடைஸ் பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் அந்த பேஷண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி 108 த்ரூ வந்து அந்த டிரைவரும் அந்த இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து 108ல ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஏற்கும் போது வந்து தெர் இஸ் அ நர்ஸ், தெர் இஸ் அ டாக்டர் இன்வால்வ்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகெயின் வந்து இவங்களோட கான்டாக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்டோட கீழே லெவல்ல இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அந்த கோவிட் வார் ரூம்ங்கிறது என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பேண்டமிக்ங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப ரேயரா வந்து வரக்கூடிய ஒரு விஷயம், சம்திங் விச் வி ஷுடன் பி ஹேப்னிங், பட் ஆனா we had to experience அந்த கோவிட். அதை டீல் பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த கோவிட் வார் ரூமும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேட்டட் ஒர்க்கிங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு டேயும் ஐ மீன் முடிஞ்ச பிறகு நான் அந்த கோவிட் வார் ரூம்ல போய் எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து பேசுவோம், என்ன பிரச்சனை, எப்படி நடக்குது, என்ன டீல் பண்ணலாம், எப்படி டீல் பண்ணலாம். டாக்டர்ஸ் வந்து மற்ற டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு ஈவன் அவுட் சைட் த கண்ட்ரி இல்லை அவுட் சைட் த ஸ்டேட்ல கூட இருக்கிறவங்க கிட்ட, வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசிட்டு எப்படி வந்து இந்த நோய்க்கு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சரி அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் இங்க டீல் பண்றது இப்படி எடுக்கலாமா, அப்படி பண்ணலாமா. ஹெல்த்தை பொறுத்து ஒரு இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லுவோம், இந்த கோவிட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு அளவுக்கு வந்து ஹெல்த் எப்படிங்கிறதும் ப்ரிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லா மெடிசன்ஸும் எப்படிங்கிறதும் தெரியும். திவ்யா மேம் கிட்ட கேட்டாலும் மேம் ஆல்சோ வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, என்னென்னது கொடுப்பாங்க, வாட் இஸ் த டோசேஜ்ங்கிற அளவுக்கு வந்து அந்த டைத்துல ஒர்க் பண்ற எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் போட்டுதான் வந்து கோவிடுங்கிறது. கவிதா மேடம், உங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனா கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்துல ஒர்க் நேச்சர் எப்படி இருந்தது, குறிப்பா வீட்டுல உங்க அப்பா சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது? ஆக்சுவலி பயம் ஒன்னும் இல்ல எங்க வீட்டுல யாருக்கும், ஏன்னா வந்து சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ கோவிடும் ஒரு வந்துட்டு போயிடுச்சு ஒரு வாட்டி. ஸோ அதனால இப்போ ஃபீல்ட்ல இருக்கிறத பத்தி பயம் ஒன்றும் இல்லை. எஸ்ஓபிஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணா வி கேன் ட்ரை அண்ட் பீட் தி பேண்டமிக். காயத்ரி மேடம், ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரா உங்களுடைய செயல்பாடு மக்களுடைய தேவைகளை மையப்படுத்தி தான் இருக்கும் இல்லையா, இதுல உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குன்னு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குது? பர்சனல் லைஃபுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்கணுங்கிறது அது இட் இஸ் அப் டு அஸ் இல்லை, நமக்கு கொஞ்சம் நமக்குன்ட்டு ஒரு நேரம் இருக்கணும். நமக்குன்ட்டு ஒரு டைம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வந்து எப்பவுமே நம்ம 100% ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. இப்போ எல்லா டைமும் நம்ம என்ன நம்ம ஒர்க் பண்ற டைம்ல சின்சியரா பண்ணணும், பட் இருந்தாலும் நைட் எனக்குன்ட்டு நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கீடு பண்ணுவேன். நம்ம ஒர்க் முடிஞ்சு என்னோட ஃபேமிலியிலுமே என்னோட சன் கூட கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் ஃபேமிலி டைம் முடிஞ்சு எனக்குன்ட்டு தனியாகவும் கொஞ்சம் டைம், எனக்கு ரீடிங் பிடிக்கும், இப்போ ரீடிங்க்குன்ட்டு நான் கொஞ்சம் டைம் வைப்பேன். எப்பவும் படிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் டெய்லி கொஞ்சம் டைம் எனக்குன்ட்டு வைக்கிறது, ஐ பிலீவ் இன் தட். நம்மளும் ரீசார்ஜ் பண்றதுக்கு அந்த டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போதான் நெக்ஸ்ட் டே காலையில அதே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நமக்கு வர்க்குக்கு போக முடியும். காயத்ரி மேடமுக்கு பிடிச்ச புக்ஸ் எது? பிடிச்ச புக்ஸ் புக்ஸ் வந்து நான் நிறைய ஆக்ஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் தான் படிப்பேன் அதிகமா. நான் ஃபிக்ஷன் அதிகமான அளவுக்கு படிக்கிறது கிடையாது. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் லீ சைல்ட் அந்த மாதிரி ஆத்தர்ஸோட புக்ஸ் நிறைய எடுத்து படிக்கிறது தான். இப்போ லேட்டஸ்ட் நான் படிச்சு டேவிட் கஸ்லரோட புக் ஃபாஸ்ட் ஐஸ். நீங்க யூபிஎஸ்சி படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க பையன் ரொம்ப யங் இல்லையா, சோ அந்த அந்த டைம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அண்ட் பர்டிகுலரா நீங்க அகாடமிக்கு போய் ட்ரெயின் ஆகும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அகாடமில டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த நேரத்துல உங்களுக்கும் உங்க மகனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ஆக்சுவலி யூபிஎஸ்சி படிக்கிற டைம்ல ஹி வாஸ் எ பேபி, கை குழந்தையா தான் இருந்துச்சு, இன்ஃபன்ட்டா இருந்துச்சு. So what I used to do is, நான் என்னோட ஸ்கெட்யூல் அவனோட ஸ்கெட்யூல சுத்தி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவன் தூங்குற டைம்ல படிக்கிறது, அவன் நைட்ல தூங்கும் போது நான் கொஞ்சம் நேரம் படிப்பேன், டே டைம்ல நிறைய தூங்குற டைம்ல எல்லாம் நான் படிக்கிறேன். அந்த மாதிரி தான் என்னோட ஸ்கெட்யூல் வாஸ் ஃபுல்லி அவனோட ஸ்கெட்யூலுக்கு ஏத்த மாதிரி தான் படிச்சேன். குழந்தைய பார்க்கறது வந்து ஃபுல்லி டிமாண்டிங்கான ஒரு விஷயம், அதுல நம்ம 100% சின்சியரா இருக்கணும்னா நமக்கு ஒரு பிளானிங் வேணும். நம்ம டைமை வந்து அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்பிட் பண்ணி ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாதான் முடியும். கவிதா மேடம், டிப்பிக்கலி உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும்? A day in your life as a collector. Typically a day has changed since the pandemic. நம்மளோ எல்லாரோட லைஃப்ஸும் மாறிடுச்சு. சோ அதே மாதிரி என்னோட லைஃபும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆக்சுவலி முன்னாடி வந்து காலையில எழுந்து ஒரு வீக்லி 3 or 4 days ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அப்புறம் யோகா பண்ணுவேன், ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து யோகா அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் பண்றேன், டான்சிங் வந்து கொஞ்சம் 1 or 2 days அப்படிதான் பண்றேன். அந்த மென்டலி ஒரு நம்ம பாக்குறது எல்லாம் கேட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ட்ராமடைஸ்ட் ஆயிடுச்சு ஃபார் தி பாஸ்ட் 1 இயர்.
அண்ட் ஆல்சோ சீசன்ல சீசனும் இப்போ ரெண்டு வருஷமா நடக்கல, அதனால பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. ஐ ஜஸ்ட் ரெண்டு வீடியோ சாங்ஸ் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். ஸோ மற்றபடி ஃபுல் ஃபிளஷ் பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவுமே இல்லை. ப்ராக்டிஸ் அஃப்கோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்பவுமே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ ஆம்பிஷியஸா அப்பா சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காக நீங்க வந்து சர்வீசஸ்ல சேர்ந்துருக்கீங்க. உங்களுடைய பேஷன் பரதநாட்டியத்துல கிட்டத்தட்ட 600 மேடை பர்ஃபார்மன்சஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ ஒரு அச்சீவிங் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய கவிதா ராமு, பள்ளி மாணவியா இருந்தப்போ எப்படி நீங்க சுட்டியான ஒரு பொண்ணா இல்ல சமத்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு மிஸ் சொல்றது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு பொண்ணா? ஓ, ஆக்சுவலி இட் வாஸ் நெய்தர், ரொம்ப சுட்டியும் நான் இல்ல சமத்தும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆல்வேஸ், ஏன்னா வந்து எனக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். அண்ட் அப்ப வந்து நான் ரொம்ப ஸ்டூடியஸ் பர்சன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 60-70 டென்த்ல வெறும் டிஸ்டிங்ஷன் தான் வாங்கினேன், 75 அண்ட் அபவ் தான் வாங்கினேன். நான் அந்த 90s சென்டம் அதெல்லாம் எதுவுமே வாங்கினது கிடையாது. மேக்ஸ்ல நான் ரொம்ப வீக். பட் வென் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அ வெரி வெரி ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து சாம்பியன்ஷிப் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜூனியர் லெவல் ஸ்டேட் ஜாவலின் த்ரோல தேர்ட் வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. பட் ஐ வாஸ் வெரி வெரி கீன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடைய விருந்தினர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.